வணக்கம். இன்றைக்கு நான் பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கெல்லாம் சூடு பிடிக்கிறது. பாரதிய ஜனதா முதல் பட்டியல் வெளியீடு. வாரணாசியில் பிரதமர் மோடி மீண்டும் போட்டி. 34 மத்திய மந்திரிகள் உட்பட 195 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிப்பு. பெங்களூரு குண்டு வெடிப்பு எதிரொலி. தமிழகம் முழுவதும் போலீஸார் வசார். எல்லைகளில் தீவிர கண்காணிப்பு. ஆவின் ஐஸ்கிரீம் விலை 5 ரூபாய் உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. சென்னையில் 5 இடங்களில் அமலாக்கத்துறை திடீர் சோதனை. 2000 கோடி போதைப்பொருள் கடத்தல் வழக்கு. ஜாப்பர் சாதி வங்கிக் கணக்குகள் முடக்கம். சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் அதிகாரிகள் நடவடிக்கை. ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புக்கு தொடர்பு. பெங்களூரு ஹோட்டலில் வெடித்தது டைம் பாம். என்ஐஏ தீவிர விசாரணை. தஞ்சை மாவட்டத்தில் திருவோணம் புதிய தாலுகா உதயம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. நாடாளுமன்ற தேர்தலோடு விளவங்கோடு தொகுதிக்கு இடைத்தேர்தலா? தலைமை தேர்தல் அதிகாரி பதில். மதுரையில் இருவேறு இடங்களில் உடல்கள் மீட்பு. ஒரே குடும்பத்தில் 4 பேர் தற்கொலை. மது பழக்கம் கள்ள தொடர்பு பேராசிரியரின் குடும்பத்தை பலியாக்கியது. ரோந்து சென்ற போலீஸ்காரரிடம் மோட்டார் சைக்கிளை பறித்து சென்ற வாலிபர்கள். வாகனத்தை ஏற்றி கொன்று விடுவதாகவும் மிரட்டல். மாமல்லபுரத்துக்கு சுற்றுலா வந்தபோது பரிதாபம். ராட்சச அலையில் இழுத்து செல்லப்பட்ட 5 கல்லூரி மாணவர்கள். ஒருவர் உடல் கரை ஒதுங்கியது. 4 பேரின் கதி என்ன? மேற்கு வங்காளத்தில் 42 தொகுதிகளும் வெற்றி பெறுவோம். திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பெண்களின் நலனை பாதுகாக்க தவறிவிட்டது. பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தங்கம் விலை பவுனுக்கு 800 உயர்வு. பிரதமர் மோடியின் வருகைக்கு பின் தமாகவுடன் 2ம் கட்ட பேச்சுவார்த்தை. பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டி. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. திமுக விடுதலை சிறுத்தைகள் இடையே தொடர்ந்து இழுபறி. தலா 1 தொகுதி கேட்கும் மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சிகள். திமுக உடனான பேச்சுவார்த்தையில் தொகுதிகளை காங்கிரஸ் விட்டு கொடுக்காது. செல்வ பெருந்தகை பேட்டி. யார் பணம் தந்தாலும் வாங்கி கொண்டு தாமரைக்கு ஓட்டு போடுங்கள் மத்திய மந்திரி சொல்கிறார். பிரதமர் மோடி நாளை சென்னை வருகை. ஸ்டெர்லைட் ஆலை வழக்கில் வெற்றி. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பூவுலகின் நண்பர்கள் நன்றி. ஈரோட்டைச் சேர்ந்த காதல் மனைவியுடன் பாஜக பிரமுகர் தற்கொலை. பழைய பொருட்களுக்கு மாற்றாக கோடை வெப்பத்தை சமாளிக்க எளிய தவணையில் ஏசி எந்திரங்கள். பொதுமக்கள் ஆர்வம். இமாச்சல பிரதேசத்தில் அரசியலில் தொடரும் பரபரப்பு. 9 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எங்களுடன் தொடர்பில் உள்ளனர். தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏ பேட்டி. கோடைக்காலம் நெருங்குவதால் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். மேட்டூர் வலது கரை கால்வாயில் தண்ணீர் திறந்து விடப்படுமா? விவசாயிகள் எதிர்பார்ப்பு. காட்டுப்பன்றியை வேட்டையாட வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்து 2 மாடுகள் பலி. தொழிலாளர்கள் 2 பேர் கைது. கோபி அருகே ரோட்டோர பள்ளத்தில் மோட்டார் சைக்கிள் கவிழ்ந்து தொழிலாளி பலி. 2 நண்பர்கள் படுகாயம். யோகா செய்யும்போது இடையூறு செய்ததால் 7 வயது சிறுமிக்கு சூடு வைத்து சித்திரவதை. தாய் தந்தை உட்பட 4 பேருக்கு வலைவீச்சு. தாளவாடி அருகே தோட்டத்துக்குள் புகுந்து 3 காட்டு யானைகள் அட்டகாசம். 1/2 ஏக்கர் தக்காளி சேதம். கோழி பண்ணைகளுக்கு புதிய தொழில்நுட்பத்தில் குடிநீர் கட்டமைப்பு. ரஞ்சி கிரிக்கெட்டில் மும்பைக்கு எதிரான அரையிறுதியில் தமிழக அணி 146 ரன்னில் சுருண்டது. வளமான பாரதத்தை உருவாக்கும் நேரம் இது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்கிய கப்பல் செங்கடலில் மூழ்கியது. இன்னைக்கு அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்குத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம். அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தாமரபாளையம்.